நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிளகா செடி வந்து நட்டு வச்சுருந்தாங்க. அந்த மிளகா செடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தழுத்து பயங்கரமாக காய் வர காய்க்க ஆரம்பிச்சிட்டுங்க. எனக்கு செம்ம பில்டப்பு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடி நட்டினாலே வந்து பார்த்து நட்டு தழுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பில்டப் பண்ணுவோம். இது வந்து கொத்து கொத்தாக காய்ச்சிட்டுங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பறித்து பார்த்துடலாம். இன்றைக்கி எவ்வளோ காய் வந்து சேருதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் வந்து பறித்து பறித்து பக்கத்தில் ஒரு தட்டு கொண்டு வச்சுருந்தாங்க. அந்த தட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கொண்டு அப்படியே கொண்டு வச்சிட்டாங்க. எந்த காய்க்கும் டேமேஜ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா காயம் பறிக்கணும், கொலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மர செடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த டேமேஜும் இல்லாமல் பறிக்கணும்ட்டு பூ பூவோட பறிச்சேங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குத்தாக கொண்டு வச்சேங்க செடியை. இதில் ஒரு அஞ்சு செடிகிட்டே இருக்கும் பார்த்தினாலே உங்களுக்கு தெரியும். அஞ்சு கொப்பிட்ட இருக்குது பார்த்திங்களா. இது வச்சு வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் தாங்க இருக்கும். அதில் வந்து இப்போ சேர்ந்துட்டு பார்த்திங்களா காய். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வத்தலாகி போச்சுங்க. கொஞ்சம் நாள் வந்து பிந்தி போச்சு பறிக்க. அது வந்து போனாட்டி தப்பு போன காய்ங்க. ரெண்டும் அஞ்சு மூடு வச்சதுக்கே 1/2 கிலோ கிடச்சிருக்குங்க. இதே ஒரு 30-40 மூடு வச்சுருந்தா நீங்களாம் எப்படி ஒரு 15 கிலோவாக கிடச்சிருக்கோங்க. அழகாக அதை கட்டி வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் கொண்டு போட்டு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பேங்க. எல்லாம் போச்சு.